ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்து பிறப்பித்த அரசாணைக்கு எதிரான மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தடை விதித்து தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவு ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்த அரசாணையை ரத்து செய்யக்கோரி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது உணவுப் பொருட்கள் பொதியப்பட்ட பிளாஸ்டிக்கிற்கு அரசு விலக்கு அளித்திருப்பது சட்டவிரோதமானது என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். பொருட்கள் அடைக்கப்பட்ட பிளாஸ்டிக் பைகளுக்கு விலக்கு அளித்தது ஏற்க முடியாது என குறிப்பிட்ட நீதிபதிகள் மொத்தமாக தடை விதிப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளனர்.